அல்ஹம்துலில்லா, தமிழ் பேசும் இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு நற்செய்தி. ஆன்லைன் வழியாக இந்த 5 வருட ஆலிம் பட்ட படிப்பை அல்ஹம்துலில்லா மனித வழிகாட்டுதல் மற்றும் நற்பணி மையம் ஆரம்பித்திருக்கிறது. யாரெல்லாம் இதில் சேர்ந்து படிக்கலாம் என்று சொன்னால், தமிழ் பேசும் இஸ்லாமிய மக்கள் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வகுப்பில் சேர்ந்து தாராளமாக படிக்கலாம். அறிஞர்களுடைய ஏற்கனவே அரபி கிராமரை படித்தவர்களாக அரபி மொழியை பார்த்து சரளமாக படிக்க தெரிந்தவர்களாக அரபி மொழியை எழுத தெறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அறிஞர்களுடைய வழிகாட்டுதலில் அல்ஹம்துலில்லாஹ் நாம் இயங்கி வருகிறோம். மற்றும் நமக்கு பாடங்கள் நடத்தக்கூடியவர்களும் பிரபலமான சிறந்த மார்க் அறிஞர்கள். இப்படிப்பட்ட குழப்பங்கள் நிறைந்த, ஃபித்னாக்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். ஃபித்னாக்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அதற்கு நிகராக தூய இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறார்களா என்று சொன்னால் அவ்வளவு இல்லை. அறிஞர்களுடைய பற்றாக்குறை இருக்கிறது. எனவே அந்த ஃபித்னாக்கள் குறிப்பாக கொள்கை ரீதியான குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உண்மையான கொள்கை எடுத்துச் சொல்லக்கூடிய, உண்மையான இஸ்லாத்தின் வழிகாட்டுதலை மக்களுக்கு தரக்கூடிய அறிஞர்களும் அதே அளவிற்கு அதிகமாக உருவாக்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த குழப்பங்கள், குறிப்பாக கொள்கை குழப்பங்கள் அதிகரித்து கொண்டே போகும். ஆனால் வழிகாட்டக்கூடியவர்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் நபிகினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மயீன் வஅலா மன் தபிஅஹு பிஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத், فقد قال الله عز وجل فلولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين ولينذروا قومهم إذا رجعوا إليهم لعلهم يحذرون. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய நம்மை அவனை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும், அவனுடைய பொருத்தத்தை அடைந்து நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்பதற்காக படைத்திருக்கிறான். இந்த நோக்கத்தை பூர்த்தி செய்யும் விதமாகத்தான் மனிதர்களாகிய நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழிகாட்டியாக நபிமார்களை அனுப்பினான். அதில் இறுதி தூதராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். கியாம நாள் வரை நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக வேதத்தையும் கொடுத்திருக்கிறான். எனவே அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்கு நமக்கு தேவையான அந்த அறிவை, கல்வியை அந்த குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து எடுத்துக்கொள்வது நம்முடைய கடமையாகும். இதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். ஒவ்வொரு முஸ்லிம் மீது மார்க்க கல்வியை தேடுவது கட்டாய கடமையாகும். எனவே ஒவ்வொரு நாளும் ஒரு முஸ்லீம் எப்படி வாழ வேண்டுமோ அதற்கு தேவையான கல்வி கற்பது ஒவ்வொரு முஸ்லீம் மீது கட்டாய கடமை. சரி, இதற்கு மத்தியில் மக்களுக்கு தேவைப்படும் பொழுதெல்லாம் மார்க்க கல்வியை கொடுப்பதற்கும் அவர்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைப்பதற்கும் மார்க்க ரீதியாக மக்களை வழி நடத்துவதற்கும் மார்க்க கல்வியை ஆழமாக படித்த சில அறிஞர்கள் இருப்பதும் அவசியம். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், உங்களில் ஒரு கூட்டம் வீடுகளை விட்டு வெளியேறி மார்க்க கல்வியை தேடி திரும்பி வந்த பிறகு மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டாமா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல் தக்கும் மின்கும் உம்மத்து யதுஊன இலல் கைர் வயமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹௌன அனில் முன்கர். நன்மையின் பக்கம் மக்களை அழைத்து நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் உங்களில் இருந்து கொண்டே இருக்கட்டும். இனி அந்த விதத்தில் ஒரு மஹல்லா, ஒரு ஊர் இருந்தால் அதில் சில பேர் மார்க்கத்தை ஆழமாக படித்த, அதிகமாக படித்த அறிஞர்களாக, மார்க்கம் படித்த மாணவர்களாக அவசியம் இருக்க வேண்டும். அந்த வகையில் அல்ஹம்துலில்லாஹ் தமிழ் பேசும் இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு நற்செய்தி. மனித வழிகாட்டுதல் மற்றும் நற்பணி மையம் சார்பாக 5 வருட ஆலிம் பட்டப்படிப்பு வகுப்புகள் தொடங்கப்பட இருக்கின்றன. இந்த வகுப்புகளுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், குர்ஆன் ஹதீஸுடைய கல்வி தூய வடிவத்தில் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய கொள்கை மற்றும் வழிமுறையின் அடிப்படையில்
மக்களிடம் போய் சேர வேண்டும். அது மட்டுமல்லாமல் அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய வழிமுறைப்படி மார்க்க கல்வியை படித்த மாணவர்கள் உலமாக்கள் உருவாக்கப்பட வேண்டும். அவர்கள் இந்த உம்மத்தை வழி நடத்த வேண்டும் என்பதுதான் பிரதானமான நோக்கம். குறிப்பாக ஆன்லைன் வழியாக இதை தொடங்கியதற்கான முக்கிய காரணம் என்ன என்று பார்த்தால், குர்ஆன் ஹதீஸுடைய கல்வியை அதன் தூய வடிவத்தில் அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய வழிமுறைப்படி போதிக்கக்கூடிய மதரசாக்கள் மிக குறைவு. அந்த மதரசாக்களிலும் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் பல பேர் இருப்பார்கள், அல்லது அந்த படிக்கக்கூடிய காலத்தை அந்த மாணவ பருவத்தை கடந்து சென்று இருப்பார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் இந்த ஆன்லைன் வழி வகுப்புகள் இன்ஷா அல்லாஹ் மிக பயனுள்ளதாக இருக்கும். இதன் வழியாக பல நன்மைகள் வர வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு தான் ஆன்லைன் வழியாக இந்த 5 வருட ஆலிம் பட்ட படிப்பை அல்ஹம்துலில்லாஹ் மனித வழிகாட்டுதல் மற்றும் நற்பணி மையம் ஆரம்பித்திருக்கிறது. இந்த வகுப்புகளில் நாம் நடத்தக்கூடிய பாடங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, 5 வருடங்கள். இந்த 5 வருடங்களில் ஒவ்வொரு வருடமும் 6 அடிப்படை முக்கியமான பாடங்கள் நடத்தப்படும். அதுபோக கூடுதலாக சில பாடங்களையும் ஒவ்வொரு வருடம் நாம் நடத்துவோம். எனவே இந்த வகுப்புகள் ஆன்லைன் வழியாக இருக்கும் காரணத்தினால் யாரெல்லாம் இதில் சேர்ந்து படிக்கலாம் என்று சொன்னால், தமிழ் பேசும் இஸ்லாமிய மக்கள் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வகுப்பில் சேர்ந்து தாராளமாக படிக்கலாம். அவர்களிடம் இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன என்று பார்த்தால், குர்ஆன் சரளமாக ஓத தெரிந்திருக்க வேண்டும், பாடங்களை கவனிப்பதற்கு, நோட்ஸ் எடுப்பதற்கு, படிப்பதற்கு தமிழ் மொழி எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும், மிக முக்கியமாக மார்க்க கல்வியை படித்து அமல் செய்து அதை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்கிற அந்த ஆர்வம், அந்த நோக்கத்தை அடைவதற்கு விடாமுயற்சி, கடின உழைப்பு நிச்சயமாக நான் செய்வேன் என்கிற அந்த உறுதியான எண்ணம் அவசியம் இருக்க வேண்டும். தொடர்ந்து மார்க்க கல்வியை 5 வருடம் படிப்பதற்கு பொறுமை சபர் இருக்க வேண்டும். ஏனெனில் அன்பானவர்களே, 6 மாத இஸ்லாமிய கல்வி, 1 வருட இஸ்லாமிய கல்வி என்கிற வகுப்பில் தொடர்ந்து படிப்பதற்கே பொறுமை அவசியம். பொறுமை இல்லை என்று சொன்னால் ஏதோ 1 வாரம் 2 வாரம் 1 மாதம் 2 மாதம் படிப்போம், அடுத்து அந்த வகுப்புகளை பார்ப்பதை விட்டு விடுவோம். எனவே 6 மாத கல்வி 1 வருட கல்வியில் இப்படி என்று சொன்னால், இந்த ஆலிம் பட்ட படிப்பு என்பது, அந்த வார்த்தை ஆலிம் என்கிற அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல, அந்த வார்த்தை நமக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஏற்ப நாம் உழைக்க வேண்டும், நேரத்தை ஒதுக்க வேண்டும். அப்படி இருக்க 5 வருடம் என்பது ஒரு நீண்ட காலகட்டம். பொறுமை இல்லாமல், கடின உழைப்பு இல்லாமல், மார்க்க கல்வி மீது ஆர்வம் இல்லாமல் ஒருபோதும் இந்த 5 வருட காலத்தை என்ன 1 வருடத்தை கூட பூர்த்தி செய்ய முடியாது. அதற்காக அந்த உறுதியான எண்ணம் உள்ளவர்கள் இதில் சேருங்கள். அந்த பொறுமை இல்லை, ஆர்வம் இல்லை என்று சொன்னால் இதில் சேர தேவையில்லை. அடிப்படை சில கல்விகள், அடிப்படை அறிவை மட்டுமே தேடினால் போதுமானது. எனவே அன்பானவர்களே, இந்த தகுதிகள் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த வகுப்பில் சேர்ந்து தாராளமாக படிக்கலாம். நம்முடைய இந்த வகுப்புகளில் பாடங்கள் எப்படி இருக்கும் என்று கேட்டால், 5 வருடமும் 6 அடிப்படை பாடங்கள், முக்கியமான பாடங்கள் தொடர்ந்து நடத்தப்படும். 1, இஸ்லாமிய கொள்கை. 2, ஃபிக் என்கிற இஸ்லாமிய சட்டவியல். 3, அரபி மொழி. 4, குர்ஆன். 5, ஹதீஸ். 6, இஸ்லாமிய வரலாறு. அகீதா என்கிற அந்த இஸ்லாமிய கொள்கை எடுத்துக்கொண்டால், அடிப்படை இஸ்லாமிய கொள்கையிலிருந்து ஆரம்பித்து அந்த அடிப்படை உண்மை இஸ்லாமிய கொள்கையை உறுதிப்படுத்தி அதற்கடுத்து இஸ்லாம் என்கிற பெயரில் தோன்றிய தவறான கொள்கைகள் என்ன, வழிகட்ட கூட்டங்கள் என்னென்ன, அவர்களுக்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக பாடங்கள் இன்ஷால்லா நடத்தப்படும். இஸ்லாமிய சட்டவியல் ஃபிக் என்று எடுத்துக்கொண்டால், தூய்மை, தொழுகை, நோன்பு, ஜக்காத் என்கிற ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தேவையான அடிப்படை மார்க்க சட்டங்களிலிருந்து ஆரம்பித்து அடுத்த கட்டத்திலே ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்க்கையில்
நடைமுறை வாழ்க்கையில் தேவையான சட்டங்கள், அதற்கு அடுத்த கட்டத்தில் ஒரு விடயத்தில் பல இமாம்கள் சொன்ன கருத்துகள் என்ன, ஒவ்வொரு இமாமும் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்கள் என்ன, இதில் குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமான ராஜிஹான சிறந்த கருத்து எது என்று பகுப்பாய்வு செய்யக்கூடிய அந்த பயிற்சி கொடுக்கப்பட்டு, இறுதியாக மார்க்க சட்டங்களை சரியாக விளங்கிக் கொள்வதற்கு தேவையான உசூலுல் ஃபிக் என்கிற சட்டங்கள் வரை இன்ஷால பாடங்கள் நடத்தப்படும். அரபி மொழி என்று எடுத்துக்கொண்டால் அடிப்படை இலக்கணத்திலிருந்து ஆரம்பித்து தொடர்ந்து அவர்களுக்கு அரபி கிராமரை சொல்லிக் கொடுத்து ஒரு கட்டத்தில் அரபி நூல்களை வாசித்து புரிந்து கொள்ளும் அளவிற்கு அரபு தேசத்தில் உள்ள பெரிய பெரிய மார்க்க அறிஞர்கள் அவர்களுடைய வகுப்புகளை கேட்டு டைரக்டாக புரிந்து கொள்ளும் தன்மை வரும் அளவிற்கு இன்ஷா அல்லாஹ் மாணவ மாணவிகளை நாம் உருவாக்குவோம். மாணவ மாணவிகள் தன்னுடைய நேரத்தை கொடுத்து ஆர்வமாக படித்தால் இந்த அளவிற்கு அவர்கள் இன்ஷா அல்லாஹ் உருவாக்கப்படுவார்கள். அதேபோல் குர்ஆன், இதில் சூரத்துல் ஃபாத்திஹா, சின்ன சின்ன சூராவுடைய தர்ஜமா மற்றும் தஃப்சீரில் இருந்து ஆரம்பித்து பல சூராக்களுடைய தர்ஜமா தஃப்சீரை சொல்லிக் கொடுத்து குர்ஆனுக்கு சரியான தஃப்சீர் சொல்ல வேண்டும் அல்லது தஃப்சீரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவையான உசூலு தஃப்சீர் என்ன, குர்ஆன் கலை என்கிற அந்த விதிமுறைகள் வரை, ஹதீஸ் என்று எடுத்துக்கொண்டால் 40 ஹதீஸ் என்கிற சின்ன நூலில் இருந்து ஆரம்பித்து பிரபலமான ஹதீஸ் கிரந்தங்களில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட பாடங்கள் நடத்தப்படும், தலைப்புகள் நடத்தப்படும், இறுதியாக ஹதீஸ் கலை முஹத்திஸீன்கள் என்கிற ஹதீஸ் துறை வல்லுநர்கள் செய்த அந்த ஆய்வுகளை புரிந்து கொள்ளும் அளவிற்கு மாணவர்களுக்கு நாம் பயிற்சியை கொடுப்போம். அதேபோல் இஸ்லாமிய வரலாறு என்று எடுத்துக்கொண்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற தூதர்களுடைய வாழ்க்கை வரலாறு, குலஃபா ராஷிதீன் உடைய வாழ்க்கை வரலாறு, ஆட்சி காலம் குறிப்பாக, அதேபோல பனு மையா பனு அப்பாஸ் என்று இஸ்லாமிய ஆட்சி தொடர்பான வரலாறு, இது 6 அடிப்படை முக்கியமான பாடங்கள். இதுபோக ஒவ்வொரு வருடமும் கூடுதல் பாடங்களும் நடத்தப்படும். உதாரணத்திற்கு இஸ்லாமிய ஒழுங்கு முறைகள், ஒழுக்கங்கள், ஆதாப், பெண்களுக்கு தேவையான பிரத்யேக சட்டங்கள் அஹ்காமுன் நிசா, இப்படி அந்தந்த வருடத்தில் கூடுதல் பாடங்களும் இன்ஷா அல்லாஹ் நடத்தப்படும். எப்படி நாம் பாடத்தை நடத்துவோம், என்ன வழிமுறையை கையாள்வோம் என்று சொன்னால், இந்த வழிமுறை ஒரு விதத்திலே நம்முடைய வகுப்புகளின் சிறப்பம்சம் என்று சொல்லலாம். அது என்னவென்றால், இல்ம், அமல், தாவா என்கிற 3 அம்சங்களையும் நாம் தொடர்ந்து 5 வருடங்கள் கொண்டு போவோம். நாம் நடத்தக்கூடிய பாடங்கள், இது இல்ம், கல்வி, அதை சரியாக முறையாக தரமாக கொடுப்பதற்கு நாம் என்ன செய்வோம், வகுப்பை பகிர்வதற்கு முன்பாக ரெக்கார்டட் வீடியோஸ் மாணவ மாணவிகளுக்கு தருவதற்கு முன்பாக ஜூம் வழியாக வகுப்பு நடத்தப்படும். அந்த ஜூம் வகுப்பில் ஆசிரியர் என்ன செய்வார், அடுத்து ஷேர் செய்யப்படும் அந்த வகுப்பில் என்ன விஷயத்தை நீங்கள் அவசியம் உள்வாங்க வேண்டும், அந்த பாடத்துடைய சாரம்சம் என்ன, அதேபோல் அதில் குர்ஆன் ஹதீஸ் உடைய ஆதாரங்கள் சொல்லப்பட்டால் எந்தெந்த ஆதாரங்களை அவசியம் மாணவ மாணவிகள் மனனம் செய்ய வேண்டும், அதில் வந்த வார்த்தைகளை தனியாக அவர்களுக்கு விளக்குவது, இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் அவர்கள் செய்தால் அடுத்தவர்கள் அந்த வகுப்பை பார்க்கும் பொழுது சரியாக முறையாக அந்த வகுப்பை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இப்படி தரமாக அவர்களுக்கு கல்வி தர நாம் முயற்சி செய்வோம். இரண்டாவதாக, ஒவ்வொரு வகுப்பிலும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயங்கள் என்ன, எப்படி அதை அமல்படுத்த வேண்டும் என்கிற தர்பியத்தும் இன்ஷால மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும். தர்பியத்து கொடுப்பது மட்டுமல்லாமல் கல்வியிலும் சரி அமல் விஷயத்திலும் சரி க்ளோஸ் ஃபாலோ அப் செய்யப்படும். மாணவர்கள் எப்படி படிக்கிறார்கள், எப்படி அமல் செய்கிறார்கள் என்பதை க்ளோஸாக ஃபாலோ அப் செய்வோம். இதுதானே சஹாபா பெருமக்களுக்கும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த வழிமுறை. இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நாம் 10 வசனங்களை படித்தால் அந்த 10 வசனங்களை எப்படி ஓதுவது, அந்த 10 வசனங்களுடைய தஃப்சீர் என்ன, விளக்கம் என்ன, எப்படி அந்த வசனங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது என்பதை செய்யாமல் அடுத்த 10 வசனங்களை நாம் படிக்க மாட்டோம். அந்த விதத்தில் இல்ம் தரமாக கல்வியை தருவது. 2,
ஒவ்வொரு வகுப்பிலும் சொல்லப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் எப்படி நடைமுறைப்படுத்துவது என்கிற தர்பியத் கொடுப்பது, க்ளோஸ் ஃபாலோ அப் செய்வது. அடுத்த கட்டமாக மூன்றாவதாக, படித்த விஷயங்களை எப்படி மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும், எப்படி புரிய வைப்பது, குறிப்பாக நம்மை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தினர்கள் அவர்களுக்கு எப்படி மார்க்கத்தை எடுத்துச் சொல்வது, வெளி உலகத்தில் உள்ள மக்களுக்கு எப்படி எடுத்துச் சொல்வது, முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு எப்படி மார்க்கத்தை எடுத்துச் சொல்வது என்கிற பயிற்சியும் கொடுக்கப்படும். இப்படி இல்ம், அமல், தாவா என்கிற மூன்று அம்சங்களை தொடர்ந்து நாம் கொண்டு போவோம். எனவே நம்முடைய வகுப்புகளில் சேர்ந்து முறையாக ஒரு மாணவ மாணவி படிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் குறைந்தது 2 மணி நேரங்கள் அவசியம் ஒதுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரங்கள் ஒதுக்க முடியும் என்று சொன்னால் நீங்கள் சேருங்கள். இவ்வளவு நேரம் கொடுக்க முடியாது என்று சொன்னால் சேர வேண்டாம். ஆலிம் என்கிற அந்த பட்ட படிப்பு, அதை அடைவதற்கு 2 மணி நேரங்கள் கூட நாம் ஒதுக்கவில்லை என்று சொன்னால் அந்த வார்த்தை நமக்கு பொருந்தாது. எனவே குறைந்தது 2 மணி நேரங்கள் வகுப்பை பார்ப்பது, ஆதாரங்களை மனனம் செய்வது, நோட்ஸ் எடுப்பது, இதற்கெல்லாம் ஒவ்வொரு நாள் 2 மணி நேரம் அவசியம் தேவை. இதில் குறிப்பாக நம்முடைய வகுப்பின் சிறப்பம்சங்கள் என்று பார்த்தால், இது ஆன்லைன் வழியாக நடத்தப்படும் வகுப்பு என்கிற அடிப்படையில் அவரவர்கள் தன்னுடைய தோதுவான நேரத்தில் உட்கார்ந்து படிக்கலாம், ரெக்கார்டட் வீடியோஸை அவர்கள் பார்க்கலாம். ஆனால் ஜூம் வகுப்புகளை அவசியம், மாணவர்களும் மாணவிகளும் அவசியம் ஜூம் வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டும். இதில் முக்கியமாக வேலை செய்யக்கூடிய ஆண்களுக்கும் அவர்களுக்கு தோதுவான நேரத்தை தான் நாம் இன்ஷால்லா ஜூமுக்காக வேண்டி நிர்ணயிப்போம். எனவே ஆண்களும் தாராளமாக ஜூம் வகுப்பில் கலந்து கொள்ளலாம், பெண்களும் இன்ஷால்லா கலந்து படிக்கலாம். மற்றும் நம்முடைய வகுப்புகளின் முக்கியமான சிறப்பம்சம், அறிஞர்களுடைய வழிகாட்டுதல் படிதான் அல்ஹம்துலில்லா நம்முடைய HGWC மனித வழிகாட்டுதல் மற்றும் நற்பணி மையம் இயங்கி வருகிறது. அது நம்முடைய சிலபஸ் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது நடத்தக்கூடிய வழிமுறை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அறிஞர்களுடைய வழிகாட்டுதலில் அல்ஹம்துலில்லா நாம் இயங்கி வருகிறோம். மற்றும் நமக்கு பாடங்கள் நடத்தக்கூடியவர்களும் பிரபலமான சிறந்த மார்க் அறிஞர்கள் அல்ஹம்துலில்லா. எனவே சிறந்த அறிஞர்களை கொண்டு சிறந்த பாடத்திட்டம், தரமான ஒரு சிலபஸை கொண்டு நாம் இன்ஷால்லா இந்த வகுப்புகளை நடத்துவோம். அதேபோல் இந்த 5 வருடங்கள் ஆலிம் பட்டப்படிப்பை படிக்கும் பொழுது ஆன்லைன் வகுப்புகள் என்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களும் படிக்கலாம், வெளிநாட்டில் உள்ளவர்களும் இன்ஷால்லா தாராளமாக படிக்கலாம். வயது வரமும் கிடையாது, 17 வயது தாண்டிய மக்கள் யாராக இருந்தாலும் இன்ஷால்லா, மாணவர்கள் மாணவிகள் அல்லது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், வேலை செய்யக்கூடிய ஆண்கள் எல்லோரும் படிக்கலாம் இன்ஷால்லா. தாராளமாக எல்லோரும் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு அல்ஹம்துலில்லா இருக்கிறது. இந்த ஆலிம் வகுப்பில் சேர்ந்து படிப்பதற்கான தகுதி என்ன என்று பார்த்தால், மார்க்கத்தின் அடிப்படைகள் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். மிக முக்கியமாக அடிப்படை அரபிக் கிராமர் படித்தவர்களாக இருக்க வேண்டும். துருசுல்லுகா அல்லது துருசுல்லுகா போன்ற ஏதாவது ஒரு நூலை அடிப்படையாக கொண்டு ஏற்கனவே அரபி கிராமரை படித்தவர்களாக, அரபி மொழியை பார்த்து சரளமாக படிக்க தெரிந்தவர்களாக, அரபி மொழியை எழுத தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். இது அவசியம் இருக்க வேண்டிய தகுதிகள். நம்முடைய வகுப்புகளின் இன்னொரு மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம்தான், நம்மிடம் 5 வருடம் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படித்த பிறகு இஸ்லாமிய துறையில் பணிபுரிவதற்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் விதமாக அல்ஹம்துலில்லா நாம் இன்ஷால்லா பல விஷயங்களை பாடமாகவோ அல்லது ஒர்க் ஷாப் என்கிற பெயரிலோ நாம் நடத்துவோம். அதை படித்த பிறகு அவர்களுக்கு பிடித்த துறையை தேர்வு செய்து அந்த துறையில் அவர்கள் செய்யலாம் இன்ஷால்லா, மார்க்க சேவைகளை செய்யலாம். அந்த விதத்தில் முதலாவதாக டீச்சர் ட்ரைனிங் என்கிற பெயரில் நாம் இன்ஷால்லா அவர்களுக்கு பயிற்சியை தருவோம். எனவே 5 வருடம் முறையாக இந்த பாடங்களை படித்துவிட்டால் பிறருக்கு பாடம் நடத்தக்கூடிய தகுதி அவர்களுக்கு வந்துவிடும். அதை இன்னும் சிறப்பாக்கும் விதமாக டீச்சர் ட்ரைனிங் வகுப்புகள் நடத்தப்படும்.
இரண்டாவதாக ஆண்கள் மாணவர்கள் படித்த பிறகு அவர்கள் தாராளமாக பள்ளிவாசல்களில் இமாமாக ஹத்தீபாக பணிபுரியலாம். அந்த தகுதி அவர்களுக்கு வந்துவிடும். எனவே அவர்களுக்கு இமாமத்து தொடர்பான வழிகாட்டுதல் வழங்கும் விதமாக இன்ஷா அல்லாஹ் வகுப்புகள் அல்லது ஒர்க் ஷாப் நடத்தப்படும். அதேபோல் மூன்றாவதாக நாம் இந்த நவீன காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் அறிஞர்களுடைய பயான்களை, குறிப்பாக அரபு தேசத்தில் உள்ள பெரிய பெரிய மார்க்கறிஞர்கள் அவர்களுடைய பயான்களை கேட்டு அதை தமிழில் டிரான்ஸ்லேஷன் செய்து சப்டைட்டல் என்று சொல்வார்களே, அவ்வாறு சப்டைட்டல் போட்டு பெரிய பெரிய அறிஞர்களுடைய கல்வியை பொதுமக்கள் வரை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த பணிகள் செய்யலாம். அல்லது முறையாக படித்த நம்முடைய மாணவர்களே மக்களுக்கு மார்க்க கல்வியை கொண்டு போய் சேர்க்கும் விதமாக வீடியோஸை உருவாக்கலாம். இதற்கெல்லாம் அந்த யூடியூப் தொடர்பான கல்வி தேவைப்படும், வீடியோ எடிட்டிங் தொடர்பான கல்வி தேவைப்படும். எனவே அந்த வீடியோ எடிட்டிங் இது தொடர்பான பயிற்சி இன்ஷால்லா அவர்களுக்கு வழங்கப்படும். அதேபோல் நான்காவதாக மிக முக்கியமாக டிரான்ஸ்லேஷனுடைய பயிற்சி வழங்கப்படும். 5 வருடம் நம்முடைய மாணவ மாணவிகள் முறையாக அரபி மொழியை படித்துவிட்டால் அரபி நூல்களை படித்து அதை தமிழில் மொழிபெயர்க்கக்கூடிய அந்த தகுதி இன்ஷால் அவர்களுக்கு வந்துவிடும். எனவே அதை இன்னும் சிறப்பாக்கும் விதமாக டிரான்ஸ்லேஷன் செய்வதற்கு தேவையான வழிகாட்டுதல் என்ன, விதிமுறைகள் என்ன, அந்த வகுப்புகளை நாம் நடத்தினால் இன்ஷால்லா டிரான்ஸ்லேஷன் என்கிற ஃபீல்டில் தாராளமாக தன்னுடைய பங்களிப்பை தரலாம். அதேபோல் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக நாம் பார்க்கிறோம் இந்த சூனியம், கந்திருஷ்டி இது தொடர்பான விஷயத்திலே பாதிக்கப்பட்ட மக்கள் ஷிர்கான வழியில் நினைச்சுகிறார்கள், தீர்வை தேடி போகிறார்கள். உலக ரீதியாக ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது, உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உலக ரீதியான அந்த பிரச்சனைக்கு தீர்வு தேட போகும் பொழுது தன்னுடைய ஆகிரத்தை பறி கொடுக்கிறார்கள், ஈமானை இழந்து விடுகிறார்கள் ஷிர்கான வழிகளில் சென்று. எனவே அந்த மக்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் தீர்வு தரும் விதமாக ருக்கையா ஷர்ஐயா என்கிற குர்ஆன் ஓதி பார்ப்பது என்றால் என்ன, அதனுடைய வழிமுறை என்ன என்பதையும் நாம் இன்ஷா அல்லாஹ் மாணவ மாணவிகளுக்கு சொல்லித் தருவோம். எனவே அவர்கள் ஒரு பக்கம் மக்களுக்கு சரியான தீர்வையும் கொடுக்கலாம், அதன் வழியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்கை கொடுத்தால் அதையும் இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்படி வேலை வாய்ப்புக்கு தேவையான நம்மால் இயன்ற முயற்சிகளை நாம் இன்ஷா அல்லாஹ் எடுப்போம். இறுதியாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட இந்த பொன்னான வாய்ப்பை உங்களிடம் மார்க்கம் படித்த பிறகு இந்த மார்க்கத்தை மக்களுக்கும் நான் எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற அந்த ஆர்வமும் துடிப்பும் உங்களிடம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த வாய்ப்பினை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நட்பு வட்டாரம் என்று அவர்களுக்கும் இந்த செய்தியை எடுத்துரையுங்கள். ஏனெனில் அன்பானவர்களே, நமக்கே தெரியும் எப்படிப்பட்ட குழப்பங்கள் நிறைந்த, ஃபித்னாக்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். ஃபித்னாக்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அதற்கு நிகராக தூய இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறார்களா என்று சொன்னால் அவ்வளவு இல்லை, அறிஞர்களுடைய பற்றாக்குறை இருக்கிறது. எனவே அந்த ஃபித்னாக்கள் குறிப்பாக கொள்கை ரீதியான குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உண்மையான கொள்கை எடுத்துச் சொல்லக்கூடிய, உண்மையான இஸ்லாத்தின் வழிகாட்டுதலை மக்களுக்கு தரக்கூடிய அறிஞர்களும் அதே அளவிற்கு அதிகமாக உருவாக்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த குழப்பங்கள், குறிப்பாக கொள்கை குழப்பங்கள் அதிகரித்து கொண்டே போகும். ஆனால் வழிகாட்டக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள். எனவே அன்பார்வர்களே, நம்முடைய இந்த கால சூழ்நிலையில் தூய இஸ்லாத்தை எடுத்துரைக்கக்கூடிய அறிஞர்கள் அதிகமாக நமக்கு தேவைப்படுகிறார்கள். அந்த விதத்திலே நீங்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் எடுத்து சொல்லி ஒருவர் 2 பேர் நம்முடைய வகுப்பில் சேர்ந்து மார்க்கம் படித்த மாணவர்களாக, ஆலிம்களாக உருவாகி அடுத்து அவர்கள் மக்களுக்கு வழிகாட்ட ஆரம்பித்து அவர்கள் வழியாக அல்லாஹ் பலருக்கு நெறிவழியை காட்டினால் யோசித்து பாருங்கள், ஆரம்பத்தில் வழிகாட்டிய உங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு மகத்தான கூலியை தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தாலு அலல் ஹைரி கஃபாயிலிஹி, நன்மையின் பக்கம் வழி நடத்தக்கூடியவர், வழிகாட்டக்கூடியவர், நன்மை செய்யக்கூடியவராக கருதப்படுவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த முயற்சிகளை அங்கீகரிப்பானாக, நம்முடைய இந்த முயற்சிகளை பயனுள்ளதாக, உம்மத்துக்கு அளப்பரிய நன்மைகளை, ஹைரை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முயற்சிகளாக
அருள் புரிவானாக. ஆமீன். வஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட பேர் அப்துல்லா. நான் தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினத்தைச் சார்ந்தவன். நான் தற்போது கல்லூரியில் படித்துக்கொண்டே HGWC ஹியூமன் கைடன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் சென்டர் நடத்தும் இணையவழியில் ஆலிம் கோர்ஸ் சேர்ந்து முதலாம் ஆண்டு பயின்று கொண்டிருக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இதில் தமிழகத்தைச் சார்ந்த தலை சிறந்த உலமாக்கள் பாடம் கற்பிக்கின்றார்கள். இந்த வகுப்பிலே மாதாந்திர தேர்வு, காலாண்டு, அரையாண்டு மற்றும் 6 மாதத்திற்கு ஒரு முறை செமஸ்டர் தேர்வுகளும் நடத்தி சிறப்பாக பயில்விக்கின்றார்கள். இந்த வகுப்பிலே நான் சேருவதற்கு முக்கிய காரணம் யாதெனில், இந்த இஸ்லாம் என்ற தூய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் ஆதாரங்களுடன் கற்றுக்கொண்டு அதன்படி அமல் செய்து ஒரு ஆலிமாக உருவாக வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கம்தான். இந்த வகுப்பிலே தாங்களும் இணைந்து படித்து சிறந்த ஆலிமாக உருவாவதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் முகமது ரஃபீக். நான் திருச்சி மாநகரை சேர்ந்தவன். அல்ஹம்துலில்லாஹ், நான் HGWC என் மூலமாக 5 வருட ஆலிமிய கோர்ஸ் என்ற கோர்ஸில் சேர்ந்து இஸ்லாமிய கல்வியை அதன் தூய வடிவில் அல்லது சுன்னாவல் ஜமா மார்க்க அறிஞர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உயிரி நோக்கத்துடன், அதன் மூல ஆதாரங்களோடு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உயிரி நோக்கத்துடன் நான் HGWC-யில் சேர்ந்துள்ளேன். HGWC-யை தேர்ந்தெடுத்ததற்கான முக்கிய காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, HGWC-யின் பாடத்திட்டங்கள், அவர்களுடைய ஃபாலோ, நாம் எப்படி படிக்கின்றோம், நாம் படிக்கவில்லை என்றாலும் அவர்கள் நம்மளை படிக்க வைக்கும் விதம், தினமும் அவர்களுடைய நோட்ஸ் போட்டு அதை வந்து நம்ம அந்த கிளாஸ் நோட்ஸ் எடுத்து மன்னம் செய்யப்பட வேண்டிய குரானிய ஹதீஸ் வசனங்களை மன்னம் பண்ணி அதை நாம் அவர்களுக்கு அனுப்பி அந்த கிளாஸை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்க எக்ஸல் ஃபைலில் நம்ம தினமும் அப்டேட் பண்ணி நம்ம தொழுகிறோமா, நஃபில் தொழுகிறோமா, குரான் ஊதுறமா என்று நமக்கு அரேஞ்ச் பண்ணி, கூடுதலாக நமக்கு குரானிய வகுப்புகள், தஜ்வீத் வகுப்புகள் அரேஞ்ச் பண்ணி, மாதம் மாதம் எவ்வளவு பாடங்கள் நடத்தப்பட்டதோ அதில் தேர்வு நடத்தி, 3 மாதங்களுக்கு ஒரு தடவை காலாண்டு தேர்வு, 6 மாதங்களுக்கு ஒரு தடவை அரையாண்டு தேர்வு என்று நடத்தி, ஒரு சிறந்த ஆலிமாக, சிறந்த ஆலிமத்தாக HGWC மாணவர்களை உருவாக்குவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறது. இதில் சேர்ந்து பயனிடுவதில் எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. இதில் மற்ற மாணவர்களும், மற்ற இஸ்லாமிய இளைஞர்களும் இளைஞர்களும் சேர்ந்து பயனிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், HGWC சென்டர் மூலியமாக நடத்தப்படக்கூடிய 5 வருட ஆலிம் கல்வி வகுப்பின் 1வது ஆண்டு மாணவன் நான். எனது பேர் ஷேக் முகமது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் சரியான ஆதாரங்களுடன் கற்கக்கூடிய இந்த நல்வாய்ப்பு அல்லாஹ் ரப்பல்லாஹ் என கருளியுள்ளான். ஒரு சிறந்த பாடத்திட்டத்தை சிறந்த ஆசிரியரிடமிருந்து சிறந்த வழிகாட்டத்தில் படிக்கக்கூடிய இந்த அருமையான வாய்ப்பை சகோதர சகோதரிகள் அனைவரும் பயன்படுத்திக் கொண்டு முதலில் அறியாமையை இந்த கல்வியின் மூலியமாக நம்மிடமிருந்து அகற்றி பிறகு மக்களிடம் இருக்கக்கூடிய அறியாமை அகற்றக்கூடிய அந்த நல்வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பேர் ரிஸ்வானா பர்வீன். இதில் ஆலிமா கோர்ஸ் 1வது ஆண்டு படிச்சுட்டு வரேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இத்தகைய ஒரு நிறுவனத்தில் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிறுவனத்தில் தலை சிறந்த ஆசிரியர்கள் மூலம் கல்வி கற்றுத்தரப்படுகிறது. எது சரியான கொள்கை, சரியான கொள்கையை நம்ம எங்கிருந்து பெறுவது, அஹ்காம் சட்டங்கள், நபி வரலாறு, அர்பவின் நபவியோட 40 ஹதீஸ்கள், எல்லாத்துக்கும் மேலாக அல்லாஹுடைய கலாமான குரானுடைய மொழியான அரபு மொழி இலக்கணம் அனைத்தும் சிறந்த முறையில் கற்றுத்தரப்படுகிறது. இந்த கல்வியின் மூலம் நான் பெரிதும் பலனடைந்து வருகிறேன். இன்ஷா அல்லாஹ், நீங்களும் இந்த நிறுவனத்தில் சேர்ந்து மறுமைக்கான கல்வியை நல்ல முறையில் கற்று பலன் பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.